பெப்பர்ஸ் டிவி நேயர்களே வணக்கம். சிறிய மாற்றம் பெரிய வெற்றி என்ற நிகழ்ச்சியில் நேற்றைக்கு தன்னம்பிக்கையை வளர்க்கறது எப்படி அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கு தன்னம்பிக்கைக்கு முட்டுக்கட்டையாக இருப்பது என்ன, அந்த முட்டுக்கட்டையெல்லாம் எப்படி களையிறது அப்படிங்கிற விவரத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். தன்னம்பிக்கைக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிற முதல் விஷயம் என்னென்னா அவநம்பிக்கைங்க. என்னால் எப்படி முடியும் அப்படிங்கிற எண்ணம் எழுந்துட்டாலே தன்னம்பிக்கை வளராது. அடுத்த முட்டுக்கட்டை சில பேர் சொல்லுவாங்க, இது எல்லாம் என்னோட தலையெழுத்து, நான் எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு. இதில் உண்மையே இல்லை. அப்படியே யாராவது சொன்னாலும் நீங்கள் விளையாட்டாக சொல்லுங்கள், அந்த தலையெழுத்தை நான் மாற்றி காமிக்கிறேன். அதுதான் தன்னம்பிக்கை தரக்கூடிய வாசகங்க. அடுத்து தன்னம்பிக்கைக்கு முட்டுக்கட்டையாக இருப்பது தாழ்வு மனப்பான்மை. இந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கிற விவரத்தை அடுத்த நிகழ்ச்சிகளை நம்ம பின்னர் விரிவாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். தன்னம்பிக்கைக்கு அடுத்த முட்டுக்கட்டை என்ன அப்படின்னா குடும்ப பின்னணை. சிலர் சொல்லுவாங்க, நான் வந்து ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்துட்டேன், கிராமப்புற சூழ்நிலையில் வளர்ந்துட்டேன், தமிழ் மீடியம் ஸ்கூலில் படித்தேன், இப்போ நகரத்தில் வந்து நான் வேலை தேடிட்டு இருக்கிறேன், என்னால் எதுவும் சாதிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய இளைஞர்களை நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி குடும்ப பின்னணியில் வரக்கூடிய இளைஞர்கள் வந்து ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கணும், இந்த மாதிரி ஒரு பின்னணியில் இருக்கிற ஆட்களுக்கு தான் வைராக்கியம் கூட வரணும். நான் எப்படியும் முந்தி காட்டுவேன், முன்னணியில் வந்து காட்டுவேன், எனக்கு இதே சமுதாயம் மரியாதையும் மதிப்பும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தை நம்ம வளர்த்துக்கொள்ளணுங்க. அடுத்து தன்னம்பிக்கைக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது என்னன்னு பார்த்தோன்னா வறுமை. சிலர் வந்து வசதியான வீட்டில் பிறக்கலாம், சிலர் ஏழ்மையான வீட்டில் பிறக்கலாம். நம்ம எந்த குடும்பத்தில் பிறக்கிறோங்கிறது நம்ம கையில் இல்லைங்க. ஆனால் வறுமையிலே பிறந்தவங்க எந்த விதத்துலையும் உழைக்காமல் முயற்சி செய்யாமல் வறுமையிலே இறந்தால் அது யாரோட தவறு, அவரோட தவறு தான். வறுமையில் பிறக்கலாம், ஆனால் இறக்கும்போது வறுமையில் இறக்கக்கூடாது. இந்த வறுமைங்கிற தன்னம்பிக்கையோட முட்டுக்கட்டை நம்ம எப்படியாவது தகர்த்து எறியணும். அடுத்து தன்னம்பிக்கைக்கு முட்டுக்கட்டையாக இருப்பது வந்து தோல்வி. தோல்வி அடையும் போதெல்லாம் நிறைய பேர் சோர்ந்து போய் தன்னம்பிக்கை இழந்துடுறாங்க. தோல்வி அடையும் போதெல்லாம் அவங்க வந்து அதை வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கணும். இந்த தோல்வியில் நம்ம கற்றுக்கொண்ட பாடம் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம வந்து நினைக்க ஆரம்பிக்கணும். இந்த தோல்விக்கான காரணத்தை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். இந்த தோல்வி நம்மோட வீக்னஸால் வந்திருந்ததுன்னா அந்த வீக்னஸை எப்படி களையிறது அப்படிங்கிற எண்ணத்தில் ஈடுபடணும். தோல்வி நடந்த உடனே அடுத்தவங்க மேலே பழி போட்டு நாம் தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அடுத்த விஷயம் வந்து வளர்ந்த சூழ்நிலை. சிலர் வந்து வளர்ந்த சூழ்நிலையினால் தன்னம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க. அவங்க அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. எக்ஸ்போஷர் இல்லாதவங்க வந்து நம்ம எக்ஸ்போஷரை ஏற்படுத்திக்கணும், நம்ம நாமே ஏற்படுத்திக்கணும். இப்போ தன்னம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, இப்போ மார்க்கெட்டிங்கில் சேருவாங்க, நான் வந்து கஸ்டமரை பார்த்து பேசுகிறதுக்கு எனக்கு தன்னம்பிக்கை வரமாட்டேங்குது அப்படின்னும் போது நீங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி தான் ஆகணும். சில கஸ்டமர்ஸில் ஆரம்பத்தில் வந்து உங்களால் நல்லா பேச முடியாமல் போகலாம், கூச்சம் இருக்கும், பயம் இருக்கும், பதட்டம் இருக்கும். ஆனால் அந்த எக்ஸ்போஷருக்கு உங்களை நீங்களே உள்ளாக்கி கொள்ளும் பொழுது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ளார தன்னம்பிக்கை வளர்றதை நீங்களே உணர முடியும். அடுத்த விஷயம் பயம்ங்க. தோற்று போயிடுவோமோ அப்படின்னு பயந்தே நிறைய பேர் வந்து முயற்சி எடுக்கிறதே இல்லை. சிலர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் தோத்துட்டேன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, அதெல்லாம் நினச்சி எனக்கு கூச்சப்பட்டுட்டு எந்த முயற்சியும் எடுக்கிறதில்ல, நான் கூட்டத்தை பொதுவாக அவாய்ட் பண்ணிவிடுவேன், நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டட் ரிசர்வ் டைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பிறவி குணம் கிடையாது, கண்டிப்பாக முயற்சி எடுத்தால் இவர்களும் மாறலாம். அடுத்து மூட நம்பிக்கை. இது வந்து தன்னம்பிக்கையோட முட்டுக்கட்டைங்க. அதாவது சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் வம்சாவளியில் யாருக்கும் படிப்பு வராது. இன்னும் சொல்லுவாங்க பாட்டிமார்கள், ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து நம்ம குடும்பத்தில் வந்து சாபம் போட்டார், யாரும் வர முடியாது, வளர முடியாது, படிக்க முடியாது அப்படின்னு சாபம் போட்டதாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து வளரவிடக்கூடாதுங்க. இது மாதிரியெல்லாம் ஒரு மூடநம்பிக்கை. இந்த மூடநம்பிக்கை வந்து தன்னம்பிக்கைக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய விஷயம். பிறக்கும்போதே எல்லாருடைய மூளையும் ஒரே மாதிரியாக இருக்கிறதா தான் ஆராய்ச்சி வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஜெனட்டிக்ஸ் காரணத்திற்காக ஒரு சில மாறுதல்கள் இருக்கலாம். மனித மூளைங்கிறது ரொம்ப அற்புதமானது.
நீங்கள் அந்த மனுதை மூளையில் நாம் யாராகணும் அப்படின்னு திரும்ப திரும்ப நம்ம சொல்லும் பொழுது அதுவாக நம்ம வந்து ஆக்கி விட்டுடும். அதுதான் மனித மூளையினுடைய அற்புதம். சரி நேயர்களே, இதுவரைக்கும் தன்னம்பிக்கை எப்படி வளர்ப்பது, தன்னம்பிக்கை எது முட்டுக்கட்டையாக இருக்கிறது, அதை எப்படி களைகிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம். இதோட இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. நன்றி, வணக்கம்.